குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ ஹாப்பி சாட்டர்டே. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது தான் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. லுச்சி, அதுக்கப்புறம் ஒரு என்னது பொட்டேட்டோ பீஸ் கறி, அந்த ரெண்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ லுச்சி வந்து இது என்னது, ஜன்னலை திறந்தால் வெளியே பறந்து போயிடும். ஓகே, ஸோ லுச்சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி பூரி மாதிரி. ஸோ மைதா மாவில் பண்ணக்கூடியது, ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஒரு பட்டாணி கறி. ஸோ நான் ஒரு 2.5 இல்லைன்னா 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சால்ட் போட்டுடலாம் தேவைக்கு தக்கன. சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து லுச்சிக்கு வந்து நம்ம நெய் விடணும். ஸோ 1 கப் மைதா மாவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடணும். ஸோ அது கணக்கு பண்ணி நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யை வந்து இந்த மாவில் வந்து அப்படி க்ரம்பிள் பண்ணி விட்டுறணும், இப்படி நல்லா அதை வந்து ஈவனாகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ இப்போ அதை நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். ஸோ நார்மல் தண்ணி தான் விடணும், வார்ம் வாட்டர்லாம் கிடையாது. இப்போ டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மூடிட்டு ஒரு 1/2 மணிக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கடையில் நான் கிரேவி எப்படி பண்ணுவேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 ஏலக்காய் அதை போட்டு தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் கூடயே நான் பச்சை மிளகாயையும் போட்டுருவேன். ஸோ ஆனியனும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். அது டக்குன்னு வதங்க ஆனியன் கூட கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன். ஸோ உப்பு போட்டோம்னா ஆனியன் வந்து டக்குன்னு வதங்கிடும். ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரொம்ப கோல்டனெல்லாம் ஆக வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படி சாஃப்டானா போதும். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து தக்காளி போட்டுடலாம். என்னம்மா வேணும், என்ன வேணும் பார்த்தா? தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து நல்ல கொலைவாக வதங்கியாச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ணாது, கொஞ்சம் மஞ்சள் மிளகா பொடி. நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி போடுவேன், ஏன்னா வந்து ரெட் கலரில் அப்போ தான் கிரேவி வரும் அதனால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி. ஸோ மசாலா பொடி போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணணும், ஏன்னா வந்து அந்த மசாலா பொடியில் ஒரு பச்சை வாடை இருக்கும்ல அது போகிறதுக்கு. ஸோ இது ஃப்ரை ஆனோன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு பட்டாணியும் போட்டு வேக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஸோ உருளைக்கிழங்கையும் போட்டு பட்டாணி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பட்டாணி போட்டுடலாம். நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் போடுவேன். ஸோ இதுதான் வந்து நான் எப்போவுமே ஒரு பேக் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு வந்து பார்க்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். ஸோ தேவைக்கு உப்பு போடணும் கொஞ்சோண்டு. இப்போ நான் என்ன போட போகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே நான் கொஞ்சோண்டு சுகர் போடுவேன். தக்காளி வச்சு பண்ணக்கூடிய கிரேவியில் எல்லாத்துலேயுமே நான் கண்டிப்பாக கொஞ்சமாவது சுகர் போடுவேன்.
ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு விடுறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தண்ணி ரெண்டாவது தேவைன்னா ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து உப்பும் வந்து கடைசி தான் போட போகிறேன், ஏன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய தான் போட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். ஸோ மூடிட்டு வெயிட்டு வச்சிட்டேன். ஒரு 3-4 விசில் விட்டுருங்க, சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது குக் ஆகிட்டுருக்கிற டைமில் இன்னும் யாரும் வரலை, அதனால் பூரி வந்து பசங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த லெமன் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ லெமன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி ஜூஸ் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாது. ஸோ நமக்கு டக்குன்னு ஏதாவது லெமன் ஜூஸ் வேணும்னு வைங்களேன், ஒன்றும் லெமனும் நாசாகாது, உங்களுக்கு ஈஸி, வேலையும் ஈஸி. ஸோ நான் எப்போவுமே லெமன் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப் எப்படி இவ்வளோ சைஸ் இருக்குமோ அது உங்களுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ எதுக்கு ஜூஸுக்கு போடணுன்னாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் லெமனை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ லெமன் ஜூஸ் வந்து காணிக்கணும்ன்ட்டு இருந்தேன். ஐயோ, மூடி வைக்காமல் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் அந்த இருத்த லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கறி வந்து ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. நான் ஒரு 4-5 விசில் விட்டேன். ஸோ பொட்டேட்டோ வந்து அப்படியே நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை வந்து திருப்பி பற்ற வச்சுட்டு இதை வந்து லைட்டாக மசிச்சு விட போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மசிச்சு விட்டோன்னா கிரேவி வந்து நல்லா திக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனல் ஆட்டு. கொத்தமல்லி கீரையை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம லுச்சியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டோ வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு நம்ம வந்து திரட்டி பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ பூரி வந்து போடுறதுக்கு வந்து நான் வந்து எப்போவுமே மாவு தொட மாட்டேன், ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம லுச்சியை ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூரி போட்டோன்னு பொங்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்க. ஹாட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பொங்கும், இல்லைன்னா வந்து பொங்காது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வரிசையாக போட்டு நல்ல ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி கட கடன்னு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் திரட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். லுச்சியும் ரெடி, கிரேவியும் ரெடி. ஸோ இதுதான் என்னோட சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பயங்கர சாஃப்டாக வரும் உங்களுக்கு, பூரி மாதிரி இல்லை, தொட முன்னாடி அப்படியே பிஞ்சிரும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பாருங்கள், நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் வ்ளாக் எடுத்தேன், அதுக்கப்புறம்
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சை குக் பண்ணிவிட்டு நான் சதீஷ் எல்லாருமே வந்து வெளியே வந்து மகா பர்த்டே வருது, ஸோ அதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவள் ட்ரெஸ் நான் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன், அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கணும் அதையும் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கேன், அதனால இந்த வ்ளாக் அம்மா வீட்டில் அப்படி கொஞ்சம் அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கரண்ட் இல்லை, ஸோ இதுதான் அவளுக்கு நான் வந்து பர்த்டேக்கு வந்து வாங்கின ஒரு சின்ன கோல்டு கம்மல், பட்டர்ஃப்ளை மாடலு. இங்கே மலபாரில் தான் வாங்கினோம், மலபார் ஜுவல்லர்ஸில். சரி ஓகே, நீ போ. உன் ட்ரெஸ்ஸை காமிச்சிருவோமா, உன்னோட பர்த்டே ட்ரெஸ். ஆமாம், உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே இந்த கடையில் தான் வந்து ட்ரெஸ் வாங்குவேன். ஸோ மகாக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. ஹனி, இது ஆக்சுவலாக வந்து அவளுக்கு வந்து தீம் வந்து இதில் இதில் போடு, இதில் நீட்டாக அப்படி போடு. இது ஆச்சியோட கட்டில், ஆச்சி இங்கே தான் படுப்பான். அவள் பர்த்டே தீம் வந்து யூனிகார்ன் தீம். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஏற்கனவே வந்து ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது பண்ணுறதுக்கு ஒரு யூனிகார்ன் ஃப்ராக் வாங்கிட்டேன். இல்லை ஒரு நிமிஷம், இதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு இது. ஸோ இது வந்து அவள் ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு வேண்டி ஒரு கேஷுவலான ஒரு என்னது ஒரு குர்த்தா மாதிரி டிசைனில் ஒரு டாப்பும், இதுக்கு கீழே போடுறதுக்கு இது வந்து ஒரு வெல்வெட் கிளாத்தில் உள்ள ஒரு பேண்ட். ஸோ இதுவும் அவளுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மஹிக்கு நைட்டு போடுறதுக்கு, வீட்டில் அவளுக்கு லெக்கிங்ஸ் அவ்வளோவா இல்லை அதனால அவளுக்கு ஒரு லெக்கிங்ஸு, ரெண்டு லெக்கிங்ஸ் ஆக்சுவலி மஹிக்கு எடுத்தேன். இது ஒன்றும் சரி அது வரும். இது வந்து மகாக்கு வீட்டில் போடுறதுக்கு வேண்டி ஒரு நைட் பேண்ட்ஸு. அதுக்கப்புறம் ரெண்டு பேண்ட்ஸ் மகாக்கு எடுத்தேன், இது ஒன்று இந்த ஆஷ் கலரில். இதோட ரேட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 230 இது. இது வந்து 190. ஸோ அவளோட டாப்ஸோட ரேட்டு வந்து இது 540. இதுவும் 550 இந்த ஜீன்ஸு. அதுக்கப்புறம் மஹிக்கு வந்து இந்த பேண்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு காட்டன் மாதிரி இதில் வந்து ஒரு பேண்ட்டு, இதுவும் 180. அதுக்கப்புறம் மகாக்கு வந்து இந்த லெமன் டாப் பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இது வாங்கினேன். ஸோ எல்லோ கலர் லெக்கிங்ஸ் வீட்டில் இருக்குது, அது கூட மேட்சிங்காக இதை போட்டால் நல்லாயிருக்கும். லெமன் லெக்கிங்ஸு, சி லெமன் டாப்பு. அதுக்கப்புறம் மஹிக்கு வந்து இந்த க்யூட்டான ஒரு அவுட்ஃபிட் இது. அதுக்கப்புறம் மேலே உள்ளது காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த டாப்பு, இது கீழே பேண்ட்ஸ் வந்து இந்த ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த பவு வரும். ஸோ மஹிக்கு வந்து இந்த ட்ரெஸ் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால இதை எடுத்தேன். ஸோ இதுதான் மகாவோட ஷாப்பிங். ஆனால் வந்து உங்களுக்கு அவளோட மெயின் ட்ரெஸ் வந்து கேக் கட் பண்ணும்போது போடக்கூடிய ஃப்ராக்கு, அது நான் வந்து அவளோட பர்த்டே அன்னைக்கு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா பர்த்டே அன்னைக்கு ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இது வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு வேண்டி இந்த டாப்ஸ் வாங்கினேன், இந்த டாப்ஸும் இதுவும். ஓகே, என்ன வேணும், அது என்னதுமா, என்னது இது மஹி, இது என்னது மஹி, அம்மா பாரு. ஹாய் சில்லு, அப்படியா மஹி, என்னது அது என்னம்மா, ஆ வடுவாச்சி என்ன செஞ்சிட்டு இருக்கா, என்ன செஞ்சிட்டு இருக்க நீ, சாமிக்கு பூ வச்சிட்டு இருக்கா. இதுதான் எங்க வீட்டு அம்மா வீட்டுல உள்ள சாமி ரூம், பூஜை எல்லாமே ஆச்சிதான் பண்ணுவா, காலையிலே பண்ணிடுவோம். வை வை வை, நீ சாமிக்கு போய் எவ்வளோ அழகா பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா. ஆச்சி என்ன பாரு, ஒருக்கா என்ன பாரு, நீ அப்படியா என்ன பண்ணிட்டு இருக்க மஹி, என்னது மாது அக்கா அக்கா ரெண்டனா வச்சிருக்க, யாருக்கெல்லாம் முடிக்கிறது பாரு.
ஐய அப்படி பண்ணக்கூடாது, ஏந்தி அப்படி பண்ணக்கூடாது. நீ என்னம்மா அக்கா பண்ணுக? ஆச்சு, உன் முகத்தை கனி ரொம்ப தெய்வீகமாக இருக்க பார்க்கறதுக்கே. பாரு என்ன. ஸோ இந்த வீடியோலாம் எனக்கு ரொம்ப மெமரபுளான வீடியோவாக இருக்கும். நீ பாருங்க, பத்தி எல்லாம் கொளுத்தி வச்சு பூஜு ரூமே ஐஸ்வர்யமாக இருக்கு. வந்து வீடியோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டே இருந்தான். பாடு பாடு பாடு. அன்பி விளக்க அறி நிறைஞ்ச பாக்கியமே, சிந்தாமணி விளக்க சீதேவி லட்சுமியே, கோல திருவிளக்க கும்பிட்டேன் ஞானைய, பகல திருவிளக்க பாரம்மா ஏழு முகம், தொட்டலுக்கு பிள்ளைங்க தொழுவுக்கு பார்ப்பதும், வழங்கி போல் விளக்கு பூசி பழம் போல் இரி போட்டு பன்னீர் போல் எண்ணெய் விட்டு வணக்கரிக்க எண்ணெய், எனக்கு உங்க சோறும் ஊருக்கு முந்தி விளக்கேற்றின உயர்ந்த குடிய தாரும் அம்மா, நாட்டுக்கு முந்தி விளக்கேற்றின நல்ல குடிய தாரும் அம்மா, ஓம் சக்தி பராசக்தி. சரி ஓகே, எடுத்துட்டேன் வீடியோ எடுத்தேன். அம்மா வந்து இன்னைக்கு நைட் என்ன பண்ண போறாங்கன்னா, ஆப்பமும் மசாலா கறின்னு சொல்லுவோம், வறுத்தரைச்ச உருளைக்கிழங்கு கறி. ஸோ அதுக்கு தான் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, மல்லி, மிளகா, பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, இவ்வளோ வைக்கணும். வறுக்கும்போது இது எவ்வளோத்தையும் வறுக்க போகிறோம், நல்லா வறுத்துட்டு நைஸாக அரைக்கணும். எப்படி? ஓகே சரி பண்ணு. இது வந்து வா வீடியோ மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு கேஷுவல் விலாக், என்னோட விலாக். அதனால் நீ பண்ணிகிட்டே இருந்தா சும்மா தான் வீடியோ எடுக்க போகிறேன். நானே பார்த்துக்கிறேன், ரெசிபி மட்டும்தானே சொல்லணும், நீ சொல்லாண்டாம். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி அம்மாவோட சேனலில் போட்டுட்டாங்க. ஸோ இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கா, இங்கே ஒரு பாத்திரம் வைக்கிறா, எண்ணெய் விடலை வேண்டாமா? ஸோ டைரக்டாகவே எண்ணெய் விடாமல் வெங்காயம் போட்டா ஆச்சரியமாக இருக்கு. ஒரு சுட்டு எண்ணெய் விடாமல், அப்போ எண்ணெயே இதுக்கு தேவையில்லையா? தேவையில்லையா? ஓ, அப்போ ஜீரோ ஆயில் குக்கிங் இது. ஸோ அதில் வந்து உருளைக்கிழங்கு தொளி உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கதையும் டைரெக்டாக போட்டுட்டான். ஸோ இதில் நான் எல்லாத்தையும் போட்டுறவா? அப்போ எண்ணெய் உண்டா? எண்ணெய் இல்லைன்னு சொன்னேன். இப்போ எண்ணெய் இல்லாமல் டைரெக்டாக அதை போட்டுட்டு இதை நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஸோ இது லேசாக ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ தண்ணி ஊற்றி இதை ஓ டைரெக்டாக, ஓகே 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 எனக்கு புரிஞ்சிருச்சு. அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இதை வறுத்ததை அப்படியே அரைச்சி அதில் போட்டு கொதிக்க விடுவோம். ஸோ தேங்காயில் நமக்கு ஃபேட் இருக்கும்ல, அதனால நமக்கு இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. முடி வச்சாச்சு. ஓகே, ஸோ இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இதுக்கு பேர் வந்து வறுத்த அரைச்ச மசாலா கறி. சோம்பு போடலாமா? கடைசி போட்டா போதும். என்னது? தேங்காய் போதும் நினைக்கிறேன். யாமா மகி, இங்க பாருங்க, ஒரு அம்மா இருக்கா, அம்மாட்ட வரமாட்டான். அம்மா வந்து இங்க ஆச்சி வீட்டுல வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆச்சிட்ட போய் தான் படுப்பான். இது இப்ப வறுத்துட்டே இருக்கும். அளவு வந்து ஒரு ஒரு கப்பு தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஒரு கப்பு தேங்காய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை. சோம்பு போடுமா? இறக்குல டைப்பில் தான் போடணுமா? வறுக்காண்டாமா? இதை விட சவக்கணுமா? கொஞ்சம் சோம்பு போடு. என்ன மக்களே, ஒரு 2 கலந்து போடுங்க. என்னடா? ஓகே, ஸோ சோம்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன். ரொம்ப கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், அவ்வளோதான்.
இப்போ இதை அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ மிக்சியில் அதை எடுத்து அதை நைஸாக அரைச்சிட்டு, இந்த உருளைக்கிழங்கு வெந்த உடனே தானே அதை விடுவேன், ஸோ வெந்த உடனே விட்டுற வேண்டியதான். சரி, நான் விடும்போது காணிக்கிறேன். ஸோ ஐ எம் பேக். நாங்கள் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டு, ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, கல் உப்பு. கல் உப்பு போடுறேன். அரைச்சிட்டியா நீ? இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஓகே, ஆனால் கொஞ்சம் வதக்கி இருக்கலாம்னு தோணு. வதக்குன்னா வதக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. வதக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, வதக்கினாலும் ஒன்றும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே அம்மா, அண்ணா கேட்டு வெந்தாச்சு. வெந்துட்டு ஓகே. என்ன அம்மா, ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ணுதா ஆப்பத்துக்கு? நீயா பாட்டு போட்டு விட்ட டிவியில? எனக்கு இங்க காப்பி ரைட் வரப்போகு பாரு, பாட்டை குறைச்சு வை. ஆச்சி இப்ப என்ன ஊத்திருக்க இதுக்கு? ஸோ இப்போ வந்து நைஸா இங்க அரைச்சாச்சு என்னது அந்த மசாலா, சூப்பரா அரைச்சு வச்சிருக்கா. ஸோ இந்த ஆயில் என்ன போட போற? விரிஞ்சி இலை, பே லீஃப். பூண்டு போட மாட்டியா? வேண்டாமா? ஸோ அம்மா செய்யறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கையில வந்ததெல்லாம் எடுத்து போடியா? அப்படிதானே, இஞ்சி பக்கத்துல இருந்துச்சு அதனால இஞ்சிய துருவி போடியா? பூண்டு தூரமா இருக்கிறதுனால பூண்டு போட மாட்டேங்க. நீங்க பூண்டும் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். பாதி இஞ்சி இருந்துச்சு, அதை எடுத்து அந்த துருவி போடுங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பூண்டு எடுத்துட்டு வந்து சதைச்சு போடுவோம். சரி, இந்த இதை போட்டுற வேண்டியதானே அதுல, அது கொட்டிடு, எடுத்து கொட்டு, அந்த இடிக்கி வச்சுடு. ஒரு கையில எவ்வளவு அழகா பண்ணிய முடியும். இப்ப வந்து இந்த அரைப்ப போட்டுடலாம். கரெக்ட். ஏன் இப்ப போட மாட்டியா? சரி ஓகே. ஸோ அரைப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அரைச்ச மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இனி வந்து இது ஒரு 15 minutes போல் நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஆப்பம் சுட்டு காமிச்சிடறேன். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஓகே. எனக்கு வேண்டாம், நான் ஆப்பத்து கூட சாப்பிட்டேன் போதுமா? சரி, எனக்கு ஒரு வேண்டாம், இப்போ வேண்டாம், நான் ஆப்பம் கூட சாப்பிடுவேன். எனக்கு ஒரு ஆப்பம் மட்டும் சுட்டுக்கணி, சாஃப்ட் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். தோசைக்கல்ல ஊற்றினா போதும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு முழுசு முழுசாக இருக்கும்ல, அதனால கொஞ்சத்தை அப்படி மசிச்சு விட்டுருங்க, அப்போ அது அப்படி கலந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு பேனில் ஆப்பம் எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் காணிக்கிறேன். அம்மா சொன்ன ரெசிபி மாதிரி அரைச்சிருக்கா. ஸோ ஆப்ப மாவில் சுகர் போட்டியா? சுகர், சுகர். ஸோ சோடா உப்பு மட்டும் போட்டிருக்கா. சுகர் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால போடல. சப்போஸ் நீங்கள் சுகர் லைட்டாக மாவை தொட்டு நக்கி பாருங்க, சுகர் குறவாக இருக்குன்னா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அம்மா ஏன் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம். குருமானால கொஞ்சம் சர்க்கரை போட்டால் கொஞ்சம் இனிவாக இருக்கும். ஆமாம். ஸோ கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி இதில் ஒரு கொஞ்சம் சர்க்கரை இல்லைன்னா சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். அப்படி ஊத்திட்டு மூடி வச்சுங்க. 1 minute கூட ஆகாது, 30 seconds உங்களுக்கு வெந்துடும். அப்போ வெந்திருக்கும்.
ஹெலியா. ஓகே அப்போ வெந்தாச்சு, சுகந்து செவக்கட்டும், செவக்கது கொஞ்சம் ஹை ஹீட்டில் வை. ஸோ இது இன்னொரு ஆப்பும், ஃபஸ்ட் ஆப்பத்தை எடுக்கிறத ஷூட் பண்ண மறந்துட்டேன். செகண்ட் ஆப்பம் நீங்கள் வந்து இதை ஆப்பச்சட்டியில் கூட விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அவசரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டக்குன்னு தோசை கல்லில் தான் ஊற்றலாம். அம்மா வந்து அந்த சட்டியில் ஒழுங்காக வராது ஆப்பம், இந்த இது பழகுனது கல். ஆமாம் இது நல்லா வருது, அதனால் இதை போடு அதை போட்டுறாது அப்படின்னு சொல்லுதான். சாப்பிட எப்படி வந்துருக்கு பாருங்க, தா டெக்ஸ்சரை காமிச்சிட்டு இங்கே பாருங்க. ஆப்பத்தோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, ஓட்ட ஓட்டையாட்டு அவ்வளோ சாஃப்டாட்டு. ஆப்பச்சட்டிலேயே நீங்கள் விட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி. ஆமாம் தோசை கல்னால் டக்கு டக்குன்னு முடியும். ஓகே இப்படி தான் வந்து அம்மாவோட ஆப்பம் பண்ணோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஆப்பத்து கூட கிரேவி கலக்கிட்டு உருளைக்கிழங்கே வரல. ஸோ இந்த கிரேவியை மேலே விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட டின்னர். நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன், உங்களை இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.